യൂസുഫ് ഒരു മുഹ്സിൻ ഒരു ഫഹാരി എന്നതാണ് ഉണ്ട് ഇന്നിടത്തിൽ وكذلك نجزي المحسنين إذا أردت الله سلطان إذا يقول إن مردت وما من دا وما أبرع نفسي إن النفس لأمارة بالسوء إن رأيت إن أرمك كوريا تلو سلطة نوريا أردت آيات الله سلطان وكذلك نجزي المحسنين نانجي بلتان وفخارم شيء كوريا وفخاري كلك فرند بيش كوريا مكرك نانجي بلتان كوري كوري بوم إن الله سلطان رندابدي إن مردت الله سلطان யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய கூட்டாளிமார்கள் அவர்கள் யாரு தெரியுமா சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறை கைதிகளாக சிறைக்குள்ளே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் அஸ்ஹாபு ஸுஜன் யா சாஹிபை ஸுஜன் குர்ஆன் சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட நண்பர்கள் சொல்லுகிறார்கள் யூசுஃபை பார்த்து இன்னா நராக மினல் முஹ்சினீன் யூசுஃபை நீங்கள் ஒரு பெரிய ஒரு பேர்வாரியாக இருக்கிறீங்க நண்பர்களும் சொன்னார்கள் நண்பர்களும் சொன்னார்கள் யூசுஃபை பார்த்து மூணாவது ஒரு கட்டம் தான் அன்பான சகோதரர்களே அன்பான நேயர்களே மூணாவது ஒரு கூட்டம் சொல்றாங்க ஹஜ்ரத் யூசுஃபை பார்த்து யூசுஃபே நீங்கள் பெரிய ஒரு பேர்வாரியாக இருக்கிறீங்க இவங்க யாரு தெரியுமா அன்பான சகோதரர்களை பெரியார்களே இவர்கள் யார் என்று சொன்னால் எந்த யூசுஃபை கொண்டு போய் எந்த சகோதரர்கள் பால் கிணத்தில் தள்ளிவிட்டு வந்தார்களோ அதே சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறார்கள் யூசுஃபிடத்தில் ஏதோ வாங்கிக் கொண்டு போவதற்காக வேண்டி ஏதோ பொருட்களை வாங்கிக் கொண்டு பஞ்சம் பசி பட்டணி பொறுக்க முடியாமல் பலஸ்தீனத்திலிருந்து மிஸ்ர் நாட்டுக்கு வந்து அரண்மனைக்கு முன்னால் நின்று கேட்கிறார்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் உங்களுடைய விருந்தாளிகளாக நாங்கள் பசியில் இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகள் வந்துவிட்டார்கள் யூசுஃபுடைய சகோதரர்கள் வந்துவிட்டார்கள் யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை கண்டதுமே புரிந்து கொண்டார்கள் ஹோஹோ இவர்கள் தானே என்னை கிணத்தில் தள்ளியவர்கள் யூசுப் அலஹி சலாத்துடைய சகோதரர்கள் வாரார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலஹி சலாம் கண்டு கொண்டார்கள் ஹோஹோ இவங்க தான் வாராங்க ஆனால் அவர்களுக்கு தெரியாது இவர் யார் என்பதாக யூசுப் அலஹி சலாம் மறைத்து விட்டார்கள் சொல்லவில்லை காட்டிக் கொடுக்கவில்லை தான் யார் என்பதாக அறிமுகப்படுத்தவில்லை அனைத்து உபகாரத்தையும் செய்து செய்ய வேண்டிய கைகாரியங்கள் அனைத்தையும் செய்து உபகாரங்களை செய்து அவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய வாயினால் சொன்னார்கள் அன்பான நேயர்களே அன்பான சகோதரர்களே அநியாயம் செய்தவர்கள் அநியாயக்காரனை பார்த்து சொல்லுகிறார்கள் அநியாயம் செய்யப்பட்டவரை பார்த்து அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒரு பேருபகாரியை நாங்கள் காணவே இல்லை என்பதாக يا أيها العزيز إن له أبا شيخا كبيرا فخذ أحدنا مكانه إنا نراك من المحسنين أنبان النيرخلي அன்பான சகோதரர்களே நண்பனையும் துரோகம் செய்தவனையும் நண்பனையும் துரோகம் செய்த துரோகியையும் ஒரே இடத்தில் வைத்து பார்த்தார்கள் நண்பனும் சொல்லுகிறார் முஹ்சின் என்பதாக துரோகம் செய்த துரோகியும் சொல்லுகிறார் முஹ்சின் என்பதாக அன்பான நேயர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாலாவது கட்டமாக அதை பாவித்திருக்கிறான் அஞ்சாவது கட்டமாக இன்னும் ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் யூசுஃபுக்கு முஹ்சின் என்ற பெயரை அல்லாஹ் பாவித்திருக்கிறான் அது எங்க என்று சொன்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாயினால் சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுளீஉ அஜ்ரல் முஹ்சினீன் யாருடைய வாழ்க்கையில் ரெண்டு பண்பாடுகள் ரெண்டு சிஃபாத்துகள் ரெண்டு தன்மைகள் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒருவனை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் ஒன்று தான் தக்குவா ஒன்று தான் அல்லாஹுடைய அத்தக்குவா இரண்டாவது பொறுமை யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவர்களுடைய எந்த ஒரு கூலியையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அப்படிப்பட்ட முஹ்சினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஈமானுடைய யதார்த்தம் இதே என்னென்று சொன்னால் ஈமானுடைய தர்வா என்ன தெரியுமா சொன்னார்கள் ஹத்தா யகூனல் ஃபக்ரு ஃபில் ஹராமி அஹப்பு இலைஹி ஹத்தா யகூனல் ஃபக்ரு ஃபில் ஹலாலி அஹப்பு இலைஹி மினல் கினா ஃபில் ஹராம் ஹராமாக சம்பாதித்து பணக்காரனாக ஆகுவதை விடவும் ஹலாலாக சம்பாதித்து ஏழையாக வாழ்வது அவருக்கு விருப்பம் ஒருவர் சொல்லுகிறாரே ஹராத்தை சம்பாதித்து பணக்காரனாக ஹராமான முறையில் பணம் திரட்டி பணம் ஈடு செய்து பணத்தை பெருக்கி நான் ஒரு பணக்காரனாக வாழ்வதை விடவும் நான் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக பணத்தை திரட்டி ஒரு ஏழையாக வாழ்வது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இரண்டாவது சொன்னார்கள் வத்தவாவு ஃபி தாஅத்தில்லாஹி அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் பணிந்து போவது
அல்லாவுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் தன்னை தானே தான் தாழ்த்திக் கொள்வது அஹப்பு இலைஹி மின ஷரஃபி பில் மஅசியா, பாவம் செய்து கண்ணியத்தையும் மரியாதையையும் சம்பாதித்துக் கொள்வதை விடவும் அவர் பணிந்து போவதை விரும்புகிறார் இப்படிப்பட்ட ஒருவர். மூணாவது சொன்னார்கள், அன்பான நேயர்களே, எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை, இந்த ஆயத்துக்கும் பொருத்தமானதுதான் சொன்னார்கள், ஹத்தா யகூன ஹாமிதுஹு வஸாமுஹு ஃபில் ஹக் இன்தஹு சவா. நீங்கள் ஒரு உண்மையை சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் ஒரு ஹக்கை சொல்லிவிட்டீர்கள், ஒரு கூட்டம் உங்களை பார்த்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் உங்களை பார்த்து இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி, உண்மையை பேசின ஒரே ஒரு கர்மத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் உங்களை புகழுகிறார்கள். நல்ல வேலை செய்து விட்டீர்கள், நன்றாக இருந்துச்சு என்பதாக புகழுகிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் உங்களை பார்த்து இகழுகிறார்கள். நீங்களா சொல்ல வேண்டும், ஏன் சொல்ல வேண்டும் என்பது உங்களை பார்த்து திட்டுகிறார்கள். சொன்னார்கள் ஹஜரத் அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உன்னிடத்தில் ஈமான் இருக்கமென்றிருந்தால் உன்னை புகழக்கூடியவனும் உன்னை இகழக்கூடியவனும் உன்னுடைய பார்வையில் சமமாக இருக்க வேண்டும். இவர் என்னை புகழுகிறார், என்னை புகழவில்லை, நான் சொன்ன ஒரு ஹக்குக்காக வேண்டி என்னை புகழுகிறார், நான் சொன்ன ஒரு ஹக்குக்காக வேண்டி என்னை இவர் இகழுகிறார், எனக்கு பிரச்சனை இல்லை. நண்பனையும் விரோதியையும், நண்பனையும் கூட்டாளியையும் என்னுடைய எதிரியையும், என்னுடைய புகழ் பாடக்கூடியவனையும் என்னை இகழ்ந்து பேசக்கூடியவனையும் ஒரே பார்வையில் பார்த்த பழக்கம் ஹஜ்ரத் யூசுஃபுடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், மரிய வீட்டிலே வாழக்கூடிய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், யா சாஹிபை சுஜன், அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், இதே போல பால் கிணத்தில் தள்ளிவிட்டு துரோகம் செய்துவிட்டு இன்று பிச்சைக்காரர்களாக பிச்சை கேட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு தெரியாது யூசுப் என்பதாக, இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், நாங்கள் உங்களை பேர்ஃபஹாரியாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல சிஃபாத்துகளையும் நல்ல தன்மைகளையும் நல்ல பண்பாடுகளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய அந்த முஹ்ஸின், முஹ்ஸின் என்று சொன்னால் எங்கட பழக்கத்தில் இருக்குது, இவர் பெரிய ஒரு முஹ்ஸின் என்று சொன்னால் கருத்து நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். சல்லிய கொடுக்கக்கூடியவர், தர்மம் செய்யக்கூடியவர், கொடை வல்லர். கொடை என்று சொல்லக்கூடியது வெறுமனே பணத்துடன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அஹ்லாக்குடன் சம்பந்தப்பட்டது. அவருடைய அஹ்லாக், அவருடைய பண்பாடுகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நண்பனை மதிப்பது போன்று ஒரு பணக்க நண்பனை மதிப்பது போன்று தன்னுடைய விரோதியையும் மதித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு செல்வந்தனை மதிப்பது போன்று ஒரு ஏழையையும் மதித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு ஆளுமை மதிப்பது போன்று ஒரு பொதுமகானையும் மதித்துக் கொண்டிருக்கிறார். மக்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கவில்லை. ஏன் காரணம் என்றால், நண்பனை சேர்ந்து வாழ்வதும் அல்லாவுக்காக வேண்டி, விரோதியை சேர்ந்து வாழ்வதும் அல்லாவுக்காக வேண்டி, நண்பனை கண்ணியப்படுத்துவதும் அல்லாவுக்காக வேண்டி, ஒரு விரோதியை கண்ணியப்படுத்துவதும் அல்லாவுக்காக வேண்டி. யார் எதை அல்லாவுக்காக வேண்டி செய்வார் அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று காணப்பட முடியாது. யார் எதை அல்லாவுக்காக வேண்டி செய்வார்களோ அவர்களுக்கு மத்தியில் வித்தியாச உணர்வுகள் காணப்பட முடியாது. எனவே தான் இன்னமல்ல அமாலு பின்னியாத், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் நீயத்தை பொறுத்திருக்கிறேன். என்னை புகழக்கூடியவனையும் நான் கண்ணியப்படுத்துவேன், என்னை இகழக்கூடியவனையும் கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் திரும்பி வர வேண்டும். ஒரு முஸ்லிமை பார்ப்பது போன்றே ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இஸ்லாத்திற்கு முரணாக இருக்க கூடியவர்களையும் நாங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களையும் மனித நேயத்தை கொண்டு மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து அவர்களையும் நாங்கள் பார்த்து அவர்களுடைய அவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய உபகாரிகளாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இதற்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கனவுக்குரிய தாத்பரியம் சொல்லுகிறார்கள் அந்த ரெண்டு சிறை கைதிகளுக்கு. ஆனால் அந்த ரெண்டு சிறை கைதிகள் முஸ்லீம்களாக இருக்கவில்லை, அந்த ரெண்டு சிறை கைதிகள் முஸ்லீம்களாக இருக்கவில்லை, அந்த ரெண்டு சிறை கைதிகளும் காதலர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த ரெண்டு சிறை கைதிகளுக்கும் கணவனுடைய தாத்பரியம் கேட்டதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாவத்தை முன்வைத்தார்கள், இறைவனுடைய ஒருமைப்பாட்டை முன்வைத்தார்கள், அல்லாஹ் ஒருவனடி சொல்லக்கூடிய கோட்பாட்டை முன்வைத்தார்கள். அதற்கு முன்னால் காதலர்களாக இருந்த, இறை விசுவாசம் அற்ற காதலர்களாக இருந்த அந்த ரெண்டு சிறை கைதிகளும் சொல்றார்கள் யூசுஃபை பார்த்து, யூசுஃபே, உங்களை போன்ற ஒரு பேருஃபஹாரியை எங்களுடைய
வாழ்க்கையில் நாங்கள் காணவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யூசுஃபுடைய எஹ்சான் முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, பாவிகளுக்கு கூட, துரோகம் செய்த துறைகளுக்கு கூட அமைந்திருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய சம்பவத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அஹ்லாக்குகளையும் இப்படிப்பட்ட பண்பாடுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு.